சரிமானே, இன்றைக்கு வந்து பிரச்சனை கணக்குகளை எப்படி வந்து தீர்வு செய்வது, அது உயர்நிலை சிந்தனை கொண்ட கேள்விகள் வரும்பொழுது எப்படி அதை செய்வது என்று பார்ப்போம். அதற்கு முன்பதாக அன்றாட பிரச்சனை கணக்கு நாம் செய்து பார்க்கும் பொழுது இது போன்ற குறியீடுகளை பார்ப்போம். அடைப்புக்குறி, வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். சரி, இது போன்று வரும்பொழுது முதலில் வந்து அடைப்புக்குறிதான் செய்யணும். அதன் பிறகுதான் வகுத்தல் அல்லது பெருக்கல், அதன் பிறகு கூட்டல் அல்லது கழித்தல். யார் முதல்ல வராங்களோ, கூட்டல் கழித்தல்ல கூட்டல் வந்தால் கூட்டல் முதல்ல, வகுத்தல் பெருக்கல்ல பெருக்கல் மூலம் வந்தால் பெருக்கல், வகுத்தல் மூலம் வந்தால் வகுத்தல். அதே கலந்து வரும் பொழுது அடைப்புக்குறியை முதலில் செய்ய வேண்டும், வகுத்தல் பெருக்கல் இரண்டாவது செய்ய வேண்டும், கூட்டல் பெருக்கல் தான் மூன்றாவது செய்ய வேண்டும். ஒரு கணிதத்தோடு அதை பார்ப்போம். சரி, இப்படி ஒரு கேள்வி இருக்கு, 480 கழித்த 20 இப்படி அடைப்புக்குறி போட்டிருக்காங்க, 40 பெருக்க 6 போட்டிருக்காங்க. இப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு முதல்ல தெரியும் அடைப்புக்குறி தான் முதல்ல தீர்வு காண வேண்டும். அப்போ இதை தான் நம்ம முதல்ல செய்ய முடியும். இரண்டாவது நம்ம எதை செய்வோம்னா பெருக்கல். அப்போ இதை இந்த இடத்து தான் இரண்டாவது செய்வோம். மூன்றாவது நம்ம கலைய வேண்டிய சிக்கல் இங்கே இருக்குது. இப்போ பார்ப்போம். அப்போ என்ன செய்யணும், 480 கழித்தல் 20 என்ன, 460 நமக்கு தெரியும். அடுத்து என்ன செய்யணும், 40 பெருக்கல் 6, ஏன்னா பெருக்கல் இரண்டாவது செய்ய வேண்டும். 40 பெருக்கல் 6 எனவே 240. மூன்றாவதாக இந்த சிக்கல் தீர்வு காண்பதற்கு நம்ம என்ன செய்யணும், இப்போ தான் கூட்டணும். எதை கூட்டணும், இந்த அடைப்பு குறிக்குள் கிடைத்த விட இது எங்கே இருக்கு, 460 கூட்ட இது இதற்கான விடை 240 என்ன விடை கூட்டமா. சரி, இப்போ இங்கே ஒரு பகுதி கொடுத்துருக்க பாருங்க, உயர்நிலை சிந்தனை சிந்தனை போன்ற சில கேள்விகள் வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல் கொண்டு நிறைவு செய்யணும். இப்போ நீங்கள் பார்க்குற 3000 இங்கே என்னன்னு தெரியல, 5 என்ன குறியீடு தெரியல, 8 ஆனால் விட மட்டும் 4800 கொடுத்துருக்காங்க. அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது, எனக்கு இந்த 48 இந்த 8 தான் தெரியுது. அப்போ 8 × 48 எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு 6 தேவைப்படுது. அப்போ 6 அப்போ இங்கே ஒரு இடத்துல ஒரு பெருக்கல் வந்துருச்சு எனக்கு தெரியுது. ஏன்னா இங்கே ஆனால் இங்கே பெருக்க முடியாது, பெருக்குன்னா இன்னும் அதில் மதிப்பு பெரிதாக போயிடும். அப்போ என்ன செய்வோம், முதல்ல இதை செட்டில் பண்ணணும். அப்போ இங்கே என்ன குறியீடு வரும் தெரியுமா, 3000 நான் சொன்னேன் இல்லை, எனக்கு 6 வரணும், வகுத்தல் 5 புரியுதா. ஏன்னா அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், வகுத்தலை பயன்படுத்துகிறேன். ஓகே, இது வந்து ஒரு வகையான வகுத்தல் முறை தான். 1 × 5 6 × 5 = 30 முடிஞ்சு. இந்த 2 சுழியம் இருக்கா இல்லையா, அதை நான் பயன்படுத்தல, 600 தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது ரெண்டு இப்போ சிக்கலாக இருந்துச்சு பாருங்க, இங்கேயும் 2 சுழியம் இருக்கு, இங்கேயும் 2, இங்கேயும் 2 சுழியம். இப்போ என் கண்ணுக்கு தெரியுது 8 × 6 = 48. அப்போ வாய்ப்பாடு என்னது, 8 × 48 மணிக்கு பெருக்கு பெருக்கல் பண்ணும். அப்போ 8 × 6 = 48 அவ்வளவுதான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அந்த விடைக்கு தெரியும். இப்போ இரண்டாவது ஒரு கேள்வி பாருங்க, இங்கே எந்த கூட்டல் எந்த கழித்தல் எது பெருக்கல் எது வகுத்தல் எனக்கு தெரியல. அப்போ எனக்கு நான் எனக்கு என்ன புரியுது, இங்கே 20 இருக்குன்றது மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், அதை போல மைண்டில் வச்சுக்கிட்டேன். அப்போ இது ரெண்டையும் பெருக்கி பார்ப்போம் அப்படின்னு தோணுது. ஏன்னா 10 பெருக்குனா 180, 5 பெருக்குனா அதில் பாதி 70 வரும், கொட்டினா பெருக்கினா 270 வரும். இந்த 7 × 5 கொட்டினா 12 ஓரளவு தெரிஞ்சிருச்சு. அது அடிக்கடி பயிற்சி செய்யும் போது தெரியும். அப்புறம் செய்து பார்த்தா 18 × 15 8 × 5 = 40 4 5 × 5 = 9 8 × 1 = 1 சரியா, சொன்னது போன்று 270. ஓகே, இப்போ இதை விட இது பெரிதாக இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும், இதை கூட்டணும். கழிக்க முடியாது, கழித்தா இந்த சின்னதாக போயிடும். அப்போ என்ன பண்ணுறோம், 1, 3, 5 சுழியம் கூட்டல் 270. அப்போ சுழியம் 2 × 6 = 1 வந்துருச்சு. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன செய்தோம், பெருக்கணும். இங்கே நம்ம என்ன செய்தோம், கூட்டணும். அப்போ முத பயன்படுத்திய அதே முறை பார்த்தா கூட முதல்ல பெருக்கல் செய்வோம், வந்த விடையோடு அடுத்த இதை கூட்டணும். சரி, இன்னொரு கேள்வி பாருங்க. சரி, இந்த கேள்வி பாருங்க. அப்போ
இது கூட்டி இது வந்து கழித்து முதல் நான் வந்து கழிச்சு தான் பழிச்சு பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் கழித்து பார்க்கும்போது இப்போ 6000 ஏன்னா நமக்கு தெரியாது, சரி கழிக்குன்னு சொன்னால் இல்லையா, ஓகே 5500 வருது. இந்த 5500 இதால் வந்து கூட்டினா போய் எனக்கு பெரிய இது 5 இலக்கேன்னு அப்போ பெருக்கி பார்க்கலான்னு தோணும்போது என்னது, சைபர் இஞ்சி சைபர் சாரி சைபர் ரொம்ப சைபர் சைபர் ரொம்ப சைபர் 9545 4 வரல. அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், இந்த முறை சரி பெருக்கணும்னு தெரிஞ்சிருச்சு, பெருக்கினாதான் இந்த தொகை பெரிதாக வரும். அப்போ இங்கே தான் தவறு பண்ணிட்டேன். அப்போ இங்கே கூட்டி பார்க்குறேன். இப்போ கூட்டி பார்த்தா என்ன வருது, 6500. இங்கே என்ன போட்டுருவேன், 6. இப்போ செய்து பார்ப்போம், சைபர் 9 9545 4 9 54 54 4 58 அவ்வளோதான். செய்து பார்க்கணும், செய்து பார்க்க பார்க்கத்தான் நமக்கு தெரியும் நம்ம கூட்டலா கழித்தலா பெருக்கலா வகுத்தலா. அப்போ பெரு தவறாக இருந்தால் திருத்திக்கணும், வேறொரு குறியீட்டை பயன்படுத்தணும். ஒரு பெருக்கி பார்த்தா விட வரல, இப்போ பாருங்க நான் கழித்து பார்த்தேன் விட வரல, உடனே என்ன செய்துவேன், பெருக்கி பார்த்தேன் அல்லது கூட்டி பார்த்தேன். அப்போ அந்த போன்று சரி அடுத்த கேள்வி பார்ப்போம். இந்த கேள்வியில் எனக்கு என்னன்னா, நான் இந்த 8 தான் பார்த்தேன். இந்த எண் இந்த எண் 6 பெருக்கினா 48 வரலாம் பின்னாடி, சரி 2 பெருக்கும்போது 48 அல்லது 7. அப்போ இந்த 7 எங்கே கழிக்கும், இந்த பின்னாடி 2 எண்ணி பார்த்தா பெருக்கினால வகுத்தாலும் கழித்தாலும் 7 வராது. ஆனால் பின்னாடி எப்படி 8 கிடைக்கும்னா 2 பெருக்கினா 8 கிடைக்கும். அப்போ எனக்கு 2 வேணும். அப்போ 24 நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ எப்படி எனக்கு 2 வரும், நான் இந்த 2 கழிச்சா 2, அப்போ 2 எனக்கு கிடச்சிருச்சு. அந்த புரிதலோட செய்து பார்க்குறேன், முதல்ல செய்து பார்க்குறேன். சரியாக வந்தால் லக், 9 1 2 4 கழித்தல் 9 3 2 4 2 போனால் 2. சரியா, நான் என்றைக்கு சொல்லியிருக்கேன், இதை விட ஒரு நம்பர் சின்னதாக இருந்தால் 9. ரொம்ப சொல்ல கஷ்டமே பட தேவையில்லை. ஓகே, இப்போ 17 கழித்தல் 7 வச்சுக்கோங்க, கஷ்டப்படுத்தவில்லை. இதை விட ஒரு நம்பர் சின்னதில் 9. இப்போ 14 கழித்தல் 5 வச்சுக்கோ, யோசிக்கணும், இதை விட ஒரு எண்ணு சின்னதில் 9. சரியா, அந்த புரிதலோடு சரியா அந்த புரிதலோடு இப்போ கேள்வி போடுங்க. இப்போ இது கடன் கொடுத்துருச்சு 10 பிறகு 1 இது 8 இது வந்துருச்சா. இப்போ நம்ம சொன்னதை போன்று 8 1 9 2 என்பது இந்த 4 டிஜிட் 4 இலக்கின் வந்து 6 இலக்கின்னா மாறும்போது கண்டிப்பாக பெருக்கணும். எந்த எண்ணோட, 24. சரியா, 4 2 8 வந்துருச்சு, கிடச்சிருச்சு. 9 36 9 36 3 1 4 4 3 7 8 37. ஓகே, அடுத்தது 2 பொருள் 2 4 9 2 18 1 2 2 2 1 3 8 2 16 இப்போ கூட்டி பாருங்க என்னது, 8 இருக்க, 6 4 10 சுழியம் இருக்க, இந்த 8 7 மறு கொடுத்தது சேர்த்தோடனே 8 8 14 வந்துருச்சு. சரியா, அதன் பிறகு நமக்கு தெரியும். அப்போ இது 1 கொடுத்த பிறகு 6, இது 9, இது 1. ஸோ இங்கே என்ன வரும், பொருட்கள். இந்த அடைப்புக்குறி ஏற்கனவே அவங்களே கொடுத்த கேள்வியில் இருக்கு, அடைப்புக்குறி. அப்போ இது பண்ணிக்கணும், இந்த இடத்துல கழிக்கிறோம், இந்த 2 எண்ணையும் கழிக்கிறோம். பிறகு தான் வந்து நம்ம என்ன செய்கிறோம், பொருட்கள் மேலே நம்ம என்ன செய்தீங்க, கூட்டணும். பிறகு என்ன செய்தோம், பொருட்கள். இது போன்ற கேள்விகள் நம்முடைய பாடப்புத்தகத்தில் இருக்கு. வளப்படுத்துவோம் என்ற பயிற்சியில் உள்ள சிக்கல்களை நம்ம படித்து பார்க்கும்போது முதல் தெரிஞ்சுக்கணும் அந்த கேள்வியுடைய நோக்கம் என்னது, அந்த சிக்கல் என்ன சொன்னது, அந்த சிக்கலை புரிஞ்சுக்கணும். புரிந்து கொண்ட பிறகுதான் அதை ஒவ்வொரு படிநிலையாக செய்து பார்க்கும்பொழுது விடை கிடைக்கும். அந்த ஒவ்வொரு படிநிலை என்பது தான் என்ன, கூட்டணுமா கழிக்கணுமா பெருக்கணுமா வகுக்கணுமாங்கிற யுக்தி தெரியும். சரியா, அப்போ பயிற்சிகள் செய்து பார்த்தாலுடைய இது நமக்கு புரியாது. இப்போ இந்த கேள்வி உங்களை சுலபமாக நம்ம செய்யறோம்னா என்ன இருக்கோம்னா, கொஞ்சம் புரிதல், கொஞ்சம் நம்ம வந்து கெஸ் பண்ணுறோம், யோசிக்கிறோம். ஓ எனக்கு வந்து 8 வேணும், எனக்கு 8 வேணும், அப்போ 4 2 8 இல்லை 7 தான் 8. ஓகே,
இங்கே நம்ம பார்த்தோம் பத்தடுக்குனா 180 இன்னொரு அடுக்கு ஐந்து அடுப்பு இருக்கலாம் 180 பாதி 90 அவ்வளோதான் முடிச்சு 270 முடிச்சு இது பார்த்து சொன்னால் 8 ஆறு 48 போயிட்டு 6 வரணும் அப்போ 6 வரணும் என்ன செய்யணும் 3005 5 6 5 முடிச்சு இது போன்று செய்து பார்க்கும் பொழுது தான் இந்த கேள்விகள்லாம் புரியும் சரியா நன்றி.